Hi friends, இது உங்கள் MCP online தமில் இந்த வீடியோல் என்ன பார்க்கப் போகிறேன்னா Amazon affiliate marketingல எப்படி வந்து மணி அதிகமாக ஏர்ன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் இருக்குது, அந்த மூணு ஸ்டெப்பையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, உங்கள் பிளாக் மூலமாக நீங்கள் வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னா, இதில் உங்கள் அமேசான் அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கோட சைட்டை லாகின் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் லிங்க் பார்த்தீங்களா, இதில் போயிட்டு ப்ராடக்ட் லிங்க் கொடுங்க. கொடுத்த உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு சர்ச் எனி ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட் கொடுத்துருங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு எம்ஐன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். கொடுத்த உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே எம்ஐயில் இருக்கிற எல்லா ஃபோனுமே இதில் ஷோ ஆகும். இப்போ இந்த ஃபோனில் உங்களுக்கு எந்த ஃபோன் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்த ஃபோன் மோஸ்ட்லி அதிகமாக யார் வாங்குவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெட்மி அதாவது எம்ஐ A2 கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து இப்போ வந்து யாரும் வாங்குறதில்ல. ஏன்னா இப்போ எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குறாங்க. அதனால் சில வந்து சில பேர் வந்தால் இப்போ ரெட்மி 8, சில பேர் ரெட்மி நோட் 7 ப்ரோ இதை தான் வாங்குவாங்க. அதனால் யார் அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஃபோன் லிங்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது சேல்ஸ் ஆகும். யாராவது கிளிக் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் ரெட்மி 8 கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் லிங்க் பார்த்தீங்களா, இந்த கெட் லிங்க் கொடுங்க. கொடுத்த உடனே ஒரு பேஜுக்கு போகப்போம். இந்த பேஜில் போயிட்டு இப்போ வந்து பாருங்கள், இது வந்து டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ஃபோன் மாடலு, அதோடய ப்ரைஸு, இந்த மாதிரி ஃபோனோட இதோட இமேஜும் அதில் ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒரு பேனர் நீங்கள் செட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெக்ஸ்ட்டு ஒன்லி வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஒன்லி மட்டும் ஷோ ஆகும். இது கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு காசு வரும். அதே போல் தான் அடுத்தது இமேஜ் ஒன்லி வேணுன்னா இமேஜ் மட்டும் மாதிரி ஃபோன் மட்டும் வரும். இது கிளிக் பண்ணி வாங்கினாலும் வாங்குவாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம டெக்ஸ்ட் அந்த இமேஜ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வச்சிங்களேன், இதுக்கு மாதிரி கொடுத்தா தான் இந்த ஃபோன் மாடல் இவ்வளோ ரேட்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட் வெஜெட் மட்டும் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மூலமாக நீங்கள் எந்தெந்த ப்ராடக்ட் சேல் இது லிங்க் பண்ணுறீங்களோ அது வந்து ஸ்லைஸ் ஷோ மாதிரி, அதாவது 1x1 அது வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அதுவும் நீங்கள் செட் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் கொடுத்த உடனே கீழே வந்து பாருங்கள் HTML லிங்க் ஒன்று இருக்கும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் பிளாக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாகில் போயிட்டு லேஅவுட் கொடுத்துக்கோங்க. லேஅவுட்டில் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட் பாரில் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னா ஆட் கேட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. ஆட் கேட்ஜெட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா HTML JavaScript அது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் பாப்பாகும். இதில் வந்து நீங்கள் அந்த HTML பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைட்டில் ஏதாவது கொடுத்துக்கோங்க. நான் வந்து சும்மா ஆட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்கள் பிளாக் மறுபடியும் வியூ பண்ணுங்கள். பாருங்கள் ஷோ ஆயிடுச்சுங்களா. இதே போல் தான் உங்கள் இப்போது உங்கள் பிளாகில் இந்த மாதிரி வந்து அந்த ஆட்ஸ் வந்து ஷோ ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோனு வந்து அப்டேட் மார்க்கெட்டிங் லிங்க் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி வந்து உங்கள் கண்டென்ட்டில் வந்து நீங்கள் அது செட் பண்ணக்கூடாது, ஓகேவா. இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் இந்த கண்டென்ட்டில் போட்டிங்கன்னா அது வந்து அது மாதிரி அது வந்து யாரும் மோஸ்ட்லி பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. யாரும் பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் கிளிக் பண்ணி வாங்க மாட்டாங்க, ஓகேங்களா. அது வந்து என்ன அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ரெட்மி 8 கொடுக்குறீங்களே, இந்த ரெட்மி 8ஓட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, இதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது என்னென்னலாம் இதில் பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் ரேட்டு, அது மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் கண்டென்ட்டில் ரைட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் SBI ஃப்ளெக்ஸி டெபாசிட் ரேட் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படி கொடுத்து வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன அதாவது உங்கள் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வியூவர்ஸ் அதாவது மக்கள் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா.
அது பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நெட்டில் வந்து சில பேர் சர்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த ஃப்ளெக்ஸி டெபாசிட் பற்றி என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது என்னோடய பிளாகு சில பேர்த்துக்கு ஷோவ் ஆகலாம், அதாவது ஓப்பன் ஆகலாம். அப்படி ஓப்பன் ஆகும்போது இந்த பிளாக் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஓப்பன் பண்ணி இந்த இதை படிப்பாங்க. படிக்கும் போது இந்த இது அவங்க ஆட்ஸை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்துட்டு சில பேர் அது பார்த்து கிளிக் பண்ணி அதை வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அதாவது உங்கள் பிளாகில் மெயினாக வியூவர்ஸ் அதிகமாக வரணும், அதான் பார்வையாளர்கள் அதிகமாக வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போனா இதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னா, உங்கள் பிளாகை எப்படியாவது எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு, உங்கள் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதில் கண்டென்ட்டை ரைட் பண்ணணும். கண்டென்ட்டில் ரைட் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு அந்த பிளாகில் போயிட்டு ஸ்டேட்டஸ் காட்டுறேன் பாருங்கள். இது ஓவர் வியூவில் இந்த மாதிரி வந்து டெய்லி வியூவர்ஸ் எத்தனை பேர் பார்க்குறாங்க, அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் ஷோ ஆகும். இதில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் மந்த்லி வியூஸ் பாருங்கள், லாஸ்ட் மந்த் வியூஸ் வந்து இந்த 43 தான் வந்திருக்கு. அதாவது ஓவரால் ஹிஸ்ட்ரி டைம் பார்த்திங்கன்னா 377, எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வியூஸ் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி வியூஸ் அதிகமாக வரணும், அது மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதை அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் பிளாகில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்தது என்ன பார்க்கலான்னா, செகண்ட் ஸ்டெப்பு, அதாவது உங்களோட அஃப்ளேட் மார்க்கெட்டிங்கோட லிங்க்கை வந்து ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ ட்விட்டரோ இந்த மாதிரி எதில் ஒன்றா நீங்கள் ஷேர் பண்ணியும் மணி ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான் அஃப்ளேட் மார்க்கெட்டிங் amazon.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. amazon.in ஓப்பன் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே ஆல்ரெடி உங்களுக்கு இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், அமேசான் அசோசியேட் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து உங்களை அஃப்ளேட் மார்க்கெட்டிங் லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி இதுலேயும் ஷோ ஆகிடும், amazon.in-லையும் ஷோ ஆகும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் பண்ணலாம், நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அதேமாரி மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபோன் ஆஃபர் விட்டுறாங்களோ அந்த ஃபோனை வந்து நீங்கள் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃபர் மூலமாக இருக்கிறதால நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 19,000, அதாவது 18,900 அந்த ஃபோனு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16,000 கொடுக்குறாங்க. இந்த ஃபோனை வந்து நம்ம கிளிக் பண்ணி இந்த அப்லேட் இந்த லிங்க்கை வந்து வேறு யாருக்காவது நம்ம ஷேர் பண்ணாலும் நம்ம ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அதேமாதிரி நல்லா ஆஃபரில் ஒட்டுக்கிறத மட்டும், ஆஃபரில் எந்தெந்த ஃபோன்லாம் வந்திருக்கோ அந்த ஃபோன் அந்த ஃபோனோட லிங்க்லாம் அதிகமாக மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணால் நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா அப்டேட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு ஃபேஸ்புக்கு அண்ட் ட்விட்டர் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில். ஓகேங்களா? அதே போல் தான் ட்விட்டர்லேயும், ட்விட்டரில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணலாம். இப்போ இந்த போஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜில் கொடுக்குறேன். என்கிட்ட ஒரு பேஜ் இருக்குது, என்னோடய பேஜ் வந்து எம்சிபிஏ தமிழ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் நான் வந்து இந்த போஸ்ட் வந்து போடுறேன். இந்த போஸ்ட்டை போட்டப்போ இந்த போஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும் எல்லாத்துக்கும். அது மூலமாக அவங்க கிளிக் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே போல் தான் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் ஷேர் பண்ணிக்கூடும். இந்த மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட் லாகின் பண்ணி இந்த ட்விட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கூடும், மணி ஏர்ன் பண்ணலாம். இது ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதே ஃபோனே வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ amazon.in-ல போயிட்டு உங்கள் அப்டேட் மார்க்கெட்டிங் லிங்க் இதில் ஓப்பன் ஆகிருக்கும் போது இந்த டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இந்த லிங்க்கை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் லிங்காக ஓப்பன் ஆகிடும். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் யாராவது எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னா, என்கிட்ட மச்சி என்கிட்ட இந்த லிங்க்கு கேள்றா, நான் உங்களை உனக்கு அனுப்புகிறேன், அந்த லிங்க் மூலமாக நீ இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கூட நம்ம ரெஃபர் பண்ணலாம். இப்போ வந்து இந்த லிங்க்கை வந்து நான் காப்பி பண்ணி என் ஃப்ரெண்டு யார் அந்த வாங்க போகிறாரோ அவருக்கு இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி அவர் இந்த லிங்க் மூலமாக கிளிக் பண்ணி வாங்கினார்னா உங்களுக்கு நீங்களும் மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ மூணு ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.